எல்லோருக்கும் வணக்கம். இன்றைக்கு நாம எனர்ஜெட்டிக் வேர்ல்ட் யூடியூப் சேனல்ல ஆனி மாத சங்கடார சதுர்த்தி நாளில் விநாயக பெருமானை எப்படி வழிபாடு செய்தால் நம்முடைய வேண்டுதல்கள் 11 நாட்களில் நடக்கும் என்ற அற்புதமான தகவலை தெரிஞ்சுக்கலாம். நம்ம எனர்ஜெட்டிக் வேர்ல்ட் யூடியூப் சேனல்ல வர பதிவுகள் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்க. மறக்காம நம்ம எனர்ஜெட்டிக் வேர்ல்ட் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்துல இருக்க பெல் சிம்பிள் கிளிக் பண்ணிட்டு அதுல ஆளுங்கிற நோட்டிபிகேஷனையும் டச் பண்ணுங்க. அப்பதான் நான் அப்லோட் பண்ற வீடியோஸ் எல்லாம் உடனுக்குடனே உங்களுக்கு கிடைக்கும். வாங்க இப்போ வீடியோக்குள்ள போகலாம். முழு முதற் கடவுளாக இருப்பவர் விநாயக பெருமான். தடைகள், துன்பங்கள், தோஷங்கள் போன்ற எல்லா விதமான கஷ்டங்களையும் தீர்த்து சந்தோஷத்தையும் ஞானத்தையும் வெற்றியையும் தரக்கூடியவர். விநாயகரை வழிபட்ட பிறகு ஆரம்பிக்கும் காரியங்கள் தடையே இல்லாமல் நடக்கும் என்பதுதான் உண்மை. எளிமையான கடவுளாக இருந்தாலுமே விநாயகரிடம் வழிபடும் பொழுது நம்முடைய வேண்டுதலை சொல்லி முறையிட்டு வணங்கணும். அப்பதான் வேண்டிய வரங்களை அவர் நிச்சயம் நமக்கு தருவாரு. தம்பியாகவும் தெய்வமாகவும் இருந்தாலும் முருகப்பெருமான் வேண்டி அழைத்த பிறகுதான் அவருக்கு விநாயகர் சென்று உதவிகளையும் செய்தாராம். மரத்தடியில் ஆற்றங்கரையில் அமர்ந்து இருந்தாலும் கூட அவரிடம் சென்று பக்தியோடு வணங்கி நின்று நம்முடைய மனக்குறைகளை சொல்லி மனமுருக வேண்டிக் கொண்டால் மட்டுமே அவர் உடனடியாக அருளாசிகளை வழங்குவாரு. அவருக்குரிய சங்கடார சதுர்த்தியில் விரதம் இருந்து வழிபட்டா வேண்டிய வரங்கள் கிடைக்கும் என்பதும் நம்பிக்கை. விநாயகர் என்றாலே துன்பங்கள், தடைகள் போன்றவற்றை போக்கி இன்பங்களை தரும் தெய்வம். அவரை வழிபடுவதற்கு மிகவும் உகந்த திதி சதுர்த்தி. திதிகளில் நான்காவதாக அமையக்கூடியது சதுர்த்தி திதி. சதுர்த்தி என்பது சதுர வடிவத்தை குறிக்கும்னு சொல்லுவாங்க. சதுரம் எப்படி எந்த பக்கத்தில் இருந்து பார்த்தாலும் சமமாக இருக்குமோ அதே போல அனைவருக்கும் சமமாக அருள் புரிந்து ஏற்ற இரக்கங்களோடு இருக்கும் நம்முடைய வாழ்க்கையை நேராக்கி சமமாக்கக்கூடிய கடவுள் தான் விநாயக பெருமான். அதனாலதான் அவரை வழிபாடு செய்வதற்கு உரிய திதியாக சதுர்த்தி திதி இருக்கு. ஒவ்வொரு மாதத்திலும் வளர்பிறை, தேய்பிறை என்று இரண்டு முறை சதுர்த்தி திதி வருது. இதில் தேய்பிறை சதுர்த்தியை சங்கடார சதுர்த்தின்னு சொல்றோம். சங்கடார சதுர்த்தி நாளில் விநாயகரை வழிபட்டாலே எப்படிப்பட்ட துன்பமும் நீங்கி கேட்ட வரங்கள் கிடைக்கும் என்பதும் நம்முடைய நம்பிக்கை. சங்கடம்னா துன்பம், ஹரனா அறுப்பது. துன்பங்களை வேரோடு அறுக்கும் சதுர்த்தி என்பது இதனுடைய பொருள். சங்கடார சதுர்த்தி அன்று விநாயகரை எப்படி வழிபட்டாலும் அவர் நிச்சயமாக நமக்கு அருளாசிகளை வழங்குவார். இருந்தாலும் இந்த குறிப்பிட்ட முறையில் வழிபட்டாலே நம்முடைய வேண்டுதல் எதுவாக இருந்தாலும் அது நிச்சயமாக நடக்கும். ஆனி மாத சங்கடார சதுர்த்தி இந்த ஆண்டு June 25 செவ்வாய்க்கிழமை வருது. அன்று காலை 3:26 ஆரம்பித்து June 26 அதிகாலை 1:25 வரை திதி நீடிக்குது. June 25 நாள் முழுவதுமே சதுர்த்தி திதி இருக்கிறதுனால இந்த பரிகாரத்தை நீங்க எப்போ வேண்டுமானாலும் தாராளமாக செய்யலாம். இருந்தாலும் காலையில் செய்வது சிறப்பானது. இந்த நாளில் ஒரு குறிப்பிட்ட பரிகாரத்தை செய்யறதுனால உங்களுடைய வேண்டுதல் எதுவாக இருந்தாலும் அது நிச்சயமாக நடக்கும். இந்த பரிகாரத்தை யார் வேண்டுமானாலும் செய்யலாம். இதை உங்களுக்காகவோ அல்லது குடும்பத்தில் இருப்பவர்களுக்காகவோ அல்லது மற்றவர்களுக்காகவோ கூட தாராளமாக செய்துக்கலாம். தொடர்ந்து 11 விநாயகரின் உருவத்தில் கீழிருந்து மேலாக சந்தன பொட்டை ஓம் வடிவத்தில் வைக்கணும். நீங்கள் வைக்கும் பொட்டு 11 நாளில் விநாயகரின் துதிக்கையில் முடியும். நீங்கள் வைத்த பொட்டுக்களை இணைத்தாலே ஓம் வடிவம் வரும்படியும் பார்த்துக்கணும். சங்கடார சதுர்த்தி அன்று மட்டும் கொழுக்கட்டை சுண்டல் படைத்தால் போதும். மற்ற நாட்களில் உங்களால் முடிந்த நைவேத்தியம் வைத்தாலும் போதுமானது. இந்த பரிகாரத்தை தொடர்ந்து கட்டாயமாக 11 செய்து உங்களின் வேண்டுதலை தினமும் விநாயக பெருமானிடம் மனம் விட்டு சொல்லி அவருக்குரிய மந்திரத்தை சொன்னாலே வேண்டுதல் நிச்சயமாக நிறைவேறும். சங்கடார சதுர்த்தி அன்று காலையில் எழுந்து குளித்துவிட்டு பூஜை அறையில் இருக்கும் விநாயகர் படத்தை எடுத்து சுத்தம் செய்து வச்சுக்கோங்க. விநாயகரை மனதார வழிபாடு செய்து உங்களுடைய வேண்டுதல் எதுவோ அதை விநாயகரிடம் மனம் விட்டு சொல்லுங்க. கொஞ்சமாக சந்தனம் எடுத்து தண்ணீர் அல்லது பன்னீர் விட்டு கலந்து விநாயகரின் பாதத்தில் ஒரு பொட்டு வைங்க. அதற்கு மேல குங்குமம் வைங்க. பொட்டு வச்சுட்டு ஓம் விக்னங்களை போக்கும் விநாயகா போற்றி என்ற மந்திரத்தை 27 முறை சொல்லணும். விநாயகருக்கு உங்களால் முடிந்தால் கொழுக்கட்டை சுண்டல் நைவேத்தியமாக படைத்து வழிபாடுகளையும் செய்யுங்க. சங்கடார சதுர்த்திக்கு மறுநாள் அதே மாதிரி காலையில் எழுந்து குளித்து விட்டு விநாயகரின் பாதத்திற்கு மேல் ஏற்கனவே முந்தைய நாள் வைத்த சந்தன பொட்டிற்கு கொஞ்சம் மேலாக இன்னொரு சந்தன பொட்டு வைத்து அதே மாதிரி குங்குமம் வைத்து முதல் நாள் சொன்ன அதே மந்திரத்தை சொல்லி வழிபாடுகளை தொடர்ந்து 11 செய்தும் பாருங்க. நிச்சயமாக உங்களுடைய வேண்டுதல் எதுவாக இருந்தாலும் அது நடக்கும் என்ற தகவலோடு இந்த பதிவையும் நிறைவும் செய்கிறேன்.